வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அலமோஸ் இல்லம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்காய கோஸ். வெங்காய கோஸா என்ன என்னவோ புதுசா சொல்றாங்களே அப்படின்னு பாக்குறீங்களா? ஒண்ணும் இல்லைங்க, இது செட்டிநாடு ஸ்பெஷல் ஒரு கிரேவி தான். இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கிரேவி எப்படி பண்றதுன்னு இப்ப பாக்கலாம். இப்போ இந்த வெங்காய கோஸ்க்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு. இது மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். இது வந்து மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன் ஒன்றே ஒன்று. வெங்காயமும் தக்காளியும் நீல நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை வச்சுருக்கேன். தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். சோம்பு, மிளகாய் அஞ்சு எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து அரைச்சிக்கணும். அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ பட்டை போடுறேன். அடுத்தது வெங்காயம் போடுறேன். ஆனியன் கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினோன்னா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணுறேன் நான். தக்காளி கொஞ்சம் வதங்கிச்சு. இப்போ வந்து இதில் நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம வந்து வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டாலே போதும் இந்த வெங்காய கோஸுக்கு. இப்போ நான் இந்த வெங்காய கோஸில் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ அது நல்லா குக் ஆகட்டும். அதுக்கு மூடி வச்சிடலாம். நம்ம வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாம் குக் ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, இஞ்சி, மிளகாய் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இதையும் வந்து அந்த வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சு. இப்போது இதில் வந்து நான் இப்போ அரைச்ச தேங்காய், பொட்டுக்கடலை, மிளகாய், இஞ்சி, சோம்பு இது அஞ்சும் அரைச்சதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெங்காய கொஸுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கல் உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ வெங்காய கோஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து இந்த ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அப்போ அது பச்சை ஸ்மெல்லெல்லாம் போய் கொஞ்சம் திக்காகி வெங்காய கோஸ் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். இந்த வெங்காய கோஸ் வந்து இட்லி தோசைக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காய கோஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சுவையான வெங்காய கோஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். நன்றி.